நவீன் அங்க என்ன பண்றானே தெரியலையே. சீக்கிரம் சாப்பிட்டு சாப்பாடு எடுத்து வாடான்னு சொன்னேன், இன்னும் ஆளை காணோம். பசி வேற வயித்த கிள்ளுது. ஆஹா, சப்பாத்தி குருமா வாசனை தூக்குதே. கொண்டு வாடா கொண்டு வாடா கொண்டு வாடா. கவின் சார் உட்காருங்க, சாப்பிடலாம். எனக்கு வேணாம், நீ சாப்பிடு. உன்னே அதெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னா, உன் கையெல்லாம் எதையும் சாப்பிட மாட்டேன். நான் அவனால எடுத்துட்டு வர சொன்னேன். எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க? வாங்க சார், வந்து உட்காந்து சாப்பிடுங்க. சார் நீங்க இப்ப சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன். எனக்கு ரொம்ப பசிக்குது சார், வாங்க சார். உனக்கு பசிக்குன்றதுக்காக நான் சாப்பிட முடியாது. நீ சாப்பிட்டா சாப்பிட, சாப்பிடாட்டி போ. நான் சாப்பிட முடியாது. 6 மாசம் பட்டினி இருக்கிற போறவனுக்கு ஒருவேளை பட்டினி இருக்க முடியாதா? சார் எதுக்கு எதை முடிச்சு போடுறீங்க? இப்ப நீங்க சாப்பிட போறீங்களா இல்லையா? ஏய் என்ன மிரட்டற? சாப்பிட முடியாது போ. சரி அப்ப நான் கீழே போய் அத்தை கிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு வந்துடுறேன். எதுக்கு நீ அம்மாவை பாக்கணும்? அவங்ககிட்ட என்ன சொல்ல போற? ஒன்னும் இல்ல சார், அத்தை கிட்ட போய் இப்போ நீங்க பாசத்தோட பரிமாறி மனசார சாப்பிட்டுட்டு இருக்காரு அவரு கவின் சார் இல்ல, உங்களோட இன்னொரு புள்ள நவீன். கவின் சாரும் அவரும் சேர்ந்து உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. நான் ஒண்ணு போய் சொல்லல அத்தை, வேணும்னா நீங்களே மேல வந்து பாருங்கன்னு சொல்லிடுவேன். கவின் சார் என் மேல கோச்சிக்கிட்டு சாப்பிடாம பட்னி கிடக்குறாரு, அவருக்கும் கொஞ்சம் உங்க கையால ஊட்டி விடுங்கன்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்ல, நீங்க இப்ப சாப்பிடலன்னா நான் பட்னி மட்டும் இருக்க போறது இல்ல, இனி நீங்க என்ன பார்க்கவே முடியாது. ஆமா, இதுக்குள்ள நான் பயப்பட மாட்டேன். உங்ககிட்ட பேசிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்ல, எனக்கு 1008 வேலை இருக்கு. சரியா? சும்மா மாசம் மாசம் நிக்காம அங்க வந்து சாப்பாடு எடுத்து வை, அத நான் சாப்பிடுறேன். சாப்பிடுங்க. என்ன சொல்ல ஏது சொல்ல, கண்ணோடு கண் பேச வார்த்தை இல்ல. என்னென்னவும் உள்ளுக்குள்ள வெள்ள சொல்லாம வெக்கம் தள்ள, சின்ன சின்ன ஆசை உள்ள திக்கி திக்கி பேச, பூவாசம் கொஞ்சம் காத்தோட வீச, உத்து உத்து பார்க்க நெஞ்சில் முத்து முத்தா வேர்க்க, புத்தம் புது வாழ்க்க என்ன உன்னோட சேர்க்க, என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றோடு நாம் ஒன்றாகும் நான், என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகும் நான். வாதம் சார், என் மேல இருக்கிற கோவம் எல்லாம் போயிடுச்சு போல இருக்கு. அதெல்லாம் கிடையாது, உன் மேல இருக்கிற கோவம் எனக்கு போவே போவாது. அப்படியா? அப்போ ஆனியன் தோசை எதுக்கு சாப்பிடல? உங்க பொண்டாட்டிக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சுதானே சாப்பிடாம வச்சீங்க. உங்களுக்கு உள்ளுக்குள்ள பொண்டாட்டி மேல நிறைய பாசம் இருக்கு, ஆனா முகத்தை மட்டும் இப்படி உருன்னு வச்சிருந்தா என்ன சார் அர்த்தம்? ஐயோ நெஞ்சலையுதடி, ஆகாயம் இப்போ வளையுதடி, என் வீட்டில் மின்னல் பொழியுதடி, என் மேல நிலா பொழியுதடி, ஒன்னா பார்த்த அந்த நிமிஷம் அரைஞ்சு போச்சே நகரவை இல்லை, தின்னு சோறும் செரிக்கவை இல்லை, புலம்புறேன் நானு. அடிக்கிற காத்து என் கூட நடக்கிறது, என் சேவ கூபுர சத்தம் உன் பேர கேட்கிறது. ஓ ஐயோ நெஞ்சு அலையுதடி, ஆகாயம் இப்போ வளையுதடி, ஆமா எல்லாத்தையும் நானே சாப்பிட்டேன். என்ன போ? என்னால சத்தியமா நம்பவே முடியல. ரெண்டு பேர் சாப்பிடுற சாப்பாடு எப்படி உனால சாப்பிட முடிஞ்சுச்சு? கரெக்ட். ரெண்டு பேர் தான் சாப்பிட்டோம். என்னது? ரெண்டு பேரா? நான் சந்தேகப்பட்டது சரியா இருக்கு. அந்த இன்னொரு யாரு? சொல்லு. சொல்லு வெண்பா. அந்த இன்னொரு ஆளு கவின் சார். ஏய் என்ன குழப்பற? அதா கவின் இங்க இருக்கான்ல, அப்புறம் எப்படி இன்னொரு கவின்? கவின் சார் மாதிரியே அச்சு அசலா ஒரு ஜெராக்ஸ் காப்பியை நான் என் ரூம்குள்ள வச்சிருக்கேன். அவரும் நானும் தான் சாப்பிட்டோம். போதுமா? அதான் நான் சாப்பாடு எடுத்துட்டு போகும்போதே சொன்னேன்ல செம்ம பசியில இருக்கேன்னு. அப்புறம் ஏன் கேள்வி கேக்குற? இங்க பாரு, இனிமே நான் ரெண்டு ஆள் சாப்பிடுற சாப்பாட்டை தான் டெய்லி சாப்பிடுவேன். நீதான் எல்லாத்துலயும் என் கூட போட்டி போடுவல, இதுலயும் போட்டி போடு. நீயும் ரெண்டு ஆள் சாப்பிடுற சாப்பாட்டை டெய்லி சாப்பிடு. யார் வேணான்னு சொன்னா? என்ன வெண்பா ரொம்ப ஓவரா பேசுற? பழசெல்லாம் மறந்து போயிட்டியா? காட்டம் ரொம்ப ஓவரா இருக்கு. கவின் உண்மையில செம்ம கடுப்புல இருக்கான். இப்படி வீட்டுல உள்ளவங்களை எடுத்தெறிஞ்சு பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் அப்புறம் நீ இந்த வீட்டுல கூட இருக்கவே முடியாது. கவின் உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவான். யானே என்ன வீட்டை விட்டு துரத்தணும்னு நீ நினைக்கிற, ஆனா கவின் சார் கண்டிப்பா அதை செய்ய மாட்டாரு. அப்படியெல்லாம் நடக்கும்னு சும்மா பகல் கனவெல்லாம் காணாத. நான் பாட்டுக்கு சிவனேன்னு வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீ என்னடானா வீணா என்ன வம்பு எடுத்துட்டு இருக்க.